விஷயமா ஞானம் பிறந்த நாடு பாரதிய சொல்றாருல, ரொம்ப சந்தோஷம். ஆனா ஏன் இப்படி நினைக்கிறாங்க, கன்ஃபியூஸ்ன்னு நினைக்கிறாங்க அல்லது போர்னு நினைக்கிறாங்கன்னா, உணர்ந்தவங்க சொன்னாங்க, இடையில கேட்டு நமக்கு சொன்னவங்க நம்மளை குழப்பி விட்டு போயிட்டாங்க. அதனால அப்போ ஒன்று சொல்றாருங்க, உலக பொருட்கள் எதை பற்றியும் புரிந்து கொள்வதை விட உண்மையை புரிந்து கொள்வது ரொம்பவும் சுலபம். உலக பொருட்கள்லாம் ஒன்றுலேருந்து ஒன்று எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுங்க, அதுக்கெல்லாம் எதாவது ஆராய்ச்சி எல்லாம் தேவையாக இருக்கும். உண்மையை உணர்வதற்கு ஆர்வம் இருந்தால் போகிற எல்லாரும் உணர்ந்து கொள்ளலாம், உணர்ந்து விட்டால் தத்துவ ஞானம். சரிங்களா, அதே எளிமையாக்கியிருக்காரு, பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரி எளிமையாக்கியிருக்காரு. அந்த திருப்தி எனக்கு இருந்து உங்களை மாதிரி எல்லாம் நிறைய படிச்சுட்டு ஒரு சயின்ஸ் அப்ரோச்சில் தேடிட்டு வந்தாங்க, இங்கே நிறைய பேர் வராங்க, அவங்களும் கூட திருப்தி அடைகிறாங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேங்க, இந்த 12 வகுப்பு இங்கே நடக்குது இல்லைங்களா, மாதம் 2 வகுப்பு நடக்குது. ஏதோ ஒரு தகவலுக்கு சொல்கிறேன், நாளைக்கு ஒரு வகுப்பு ஆரம்பிக்கிற போகிறோம் காலையில், இது பாட்டுக்கு இது நடக்கும் அது பாட்டுக்கு அது நடக்கும், உங்களுக்கு யாராவது நண்பர்கள் உறவுகள் இல்லை, நாளைக்கு காலையில் நாளையிலேருந்து ஆரம்பிக்கிறோம் 12 வகுப்பு, நாளைக்கு 1 தானே, நாளையிலேருந்து சரி அது இருக்கட்டும். இந்த வகுப்பை சாமிஜி அந்த காலத்தில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ்ன்னு சொல்லி ஊர் ஊராக போய் நடத்தியிருக்காரு கூப்பிட்ற இடங்களுக்கெல்லாம். அது மாதிரி ஒரு முறை போய் அமெரிக்காவில் போய் வகுப்பு நடத்துகிறார், அறிமுக வகுப்பு, ஆக்கினை தீட்சை, தத்துவ விளக்கம், துரியாதீத வரையிலும் தீட்சை கொடுத்து மாஸ்டர்ஸ் எல்லாம் உருவாக்கிட்டு போயிருக்கார். அதனால தான் அமெரிக்காவிலெல்லாம் சாமிஜி போய் வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க, சான் ஃப்ரான்சிஸ்கோவிலெல்லாம் போய் தங்கியிருந்து வகுப்பு நடத்தியிருக்கிறாங்க. அந்த மாதிரி போய் அங்கே ஒரு வகுப்புக்காக போயிருந்தோம், சும்மா தேடின்னு போகல, இங்கே வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு அவங்க கூப்பிட்டு தமிழ்நாடு முழுவதும் போயிருக்கிறாரு, வெளிநாடுகளுக்கும் போயிருக்கிறார். அந்த மாதிரி போய் அமெரிக்காவில் வகுப்பு நடத்தும்போது ஒரு சயின்டிஸ்ட் வந்து கலந்துக்கிட்டார் அந்த வகுப்பில். அவர் வந்து 2 கழிச்சு ஒரு கருத்து சொன்னார், உங்கள் ஸ்பீச்சை பற்றி நான் போய் என்னுடைய சக நண்பர்கள்ட்ட சொன்னையா, அவங்களாம் சில விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஒரு யோகம்னா சில விஷயங்கள் இருக்கும், யோகா யோகம்னா நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவருடைய வார்த்தைகள் எல்லாம் சயின்டிஃபிக்கான வேர்டெல்லாம் வருது, அவரை கூப்பிட்டு வரலாமா, நாம் ஒரு கருத்தரங்கம் நடத்தலாமா கேட்டு பார்த்தோம். ஓ அதுக்கு என்ன, நான் இவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கிறேன் அமெரிக்காவில், வரேன்னு சொல்லிட்டு போனாராம். நான் வந்து எனக்கு அமெரிக்கா எந்த திசையில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, கொலராடோன்னு ஒரு மாநிலம் இருக்கிறாங்க அமெரிக்காவில், இந்த போல்டர் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் சயின்டிஸ்டுங்களோடு சேர்ந்து இந்த கருத்தரங்கம் நடந்தது. அதற்கு தலைப்பு தியரி ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ், அந்த தலைப்பில் அவர் வந்து கருத்துக்களை விளக்கியிருக்கார். தியரி ஆஃப் யூனிஃபைட் ஃபோர்ஸ் தமிழில் என்ன சொல்லலாமா சொல்லுங்க, அவ்வளோதான் கேட்குறோம். நான் சொல்கிறேன், பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல். சரிங்களா, புரிஞ்சுக்கல தெரிஞ்சுக்கலாமா வேணாமாம்மா சொல்லுங்கம்மா, யூனிஃபைட் ஃபோர்ஸ்ன்னா என்ன, பிரபஞ்ச ஒருங்கிணைப்பு ஆற்றல்னா என்ன, பூமியிலேருந்து 90 இல்லை 9 கோடி மைல் தள்ளி இருக்குதான் சூரியன், 230,000 மைல் தள்ளி இருக்குது சந்திரன், இது போல கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று இணைச்சிக்கிட்டு இருக்குதா இல்லையாம்மா, இருக்கணுமா இல்லையா, அதுதாம்மா யூனிஃபைட் கோர்ஸ். அவர் சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தலைப்பில் சயின்டிஸ்டுங்க முன்னாடி ஸ்பீச் கொடுத்துருக்கார், 2.5 நாள் நிறைவு நாள் அன்னைக்கு ஒரு சயின்டிஸ்ட் எழுந்திருச்சு கேட்டாராம், மிஸ்டர் வேதாத்ரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணீங்கன்னு கேட்டாராம். நான் ஏன் இவ்வளோ வளவளன்னு பேசுகிறேன் புரியுதுங்களா, அவருடைய இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருந்திருக்கோம், புரியுதாம்மா என்ன கேள்விமா, நீங்கள் மிஸ்டர் வேதாத்ரி நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் ஸ்டடி பண்ணீங்கன்னு ஆங்கிலத்தில் கேட்டீங்க. அதற்கு அவர் சொன்ன பதில், அப்போ ஏம்மா கேட்க தோணுச்சு அவங்களுக்கு, இவருடைய நாலேஜ் அப்படி இருந்திருக்கு, ஸ்பீச் கொடுக்குற விதம் அப்படி தானே, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு பாருங்க, ஐ ஆம் ஸ்டடி இன் சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ். யூனிவர்சிட்டிங்கிற வார்த்தையே திருப்பி போட்டு சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ், ஒரு வாசனை அடிக்கிறது பின்னாடி சிட்டி ஆஃப் யூனிவர்ஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்ன ரொம்ப நேரம் கை தட்டினான். அங்கெல்லாம் அது ஒரு பண்பாடு, யாராவது நல்லா சிறப்பாக பேசுனா நீண்ட நேரம் கை தட்டுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். என்ன வெளிநாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒரு வித்தியாசம்னா, இங்கெல்லாம் புத்திசாலித்தனமாக யாருன்னா செய்கிறாங்க பேசுகிறாங்கன்னா
காலை பார்ப்பாங்க எப்போ காலை வாரி விடலாம், எப்போ காலை வாரி விடலான்னு சொல்ல மாட்டார், நம்மளா புரிஞ்சுக்க அங்கெல்லாம் தலையை பார்ப்போம், மூளைங்கிட்ட என்ன இருக்குது நம்மள எடுத்துக்கணும் அப்படின்னு. இங்கே இருக்கிறவங்ககிட்ட இதெல்லாம் நல்லது பேசணும்னா காலை தான் பார்ப்பான்னு சொல்கிறார். ஐயா அந்த மாதிரி வந்துங்க அவருடைய சாதனைகள் உலகம் முழுவதும் அமைப்புகளை உருவாக்கியிருக்கார். தமிழ்நாட்டில் இந்த கருத்துக்களை பரப்பணுங்கிறதுக்காக அவர் எடுத்த முயற்சியில் ஒரு காலகட்டத்தில் பொள்ளாச்சி மகாலிங்கம் இப்போ இயற்கையை எழுதிட்டார் தெரியுங்களா, பெரிய தொழில் அதிபர் அவர். சாமிஜி வந்து பொள்ளாச்சி பகுதியில் போய் இந்த வகுப்பு இந்த 12 வகுப்பை ஒரு வாரம் நடத்துவார் அந்த காலத்தில், அதில் கலந்துகிட்டு இருக்கிறாரு பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. எவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பம், அவருக்கு ஏதோ ஒரு மன உளைச்சல் யாரோ சொன்னாங்கன்னு வந்து கலந்துருக்கார். நிறைவு நாள் அன்னைக்கு அவர் பேசும்போது சொல்லியிருக்கிறாருங்க, உங்களுடைய பயிற்சி முறைகளும் தத்துவங்களும் என்னை ரொம்பவும் ஈர்த்தது, நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் சாமிஜி, எனக்கு என்னங்க வேணும் அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன வேணாலும் கேளுங்க. அப்போ உடனே சாமிஜி சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு சென்டர் அமைத்து அங்கிருந்து இந்த கருத்துக்களை பரப்பணும், அதுக்கு ஒரு இடம் வேணும், இது என்னுடைய குறிக்கோள். அப்படியெல்லாம் வாங்கணும்னு அன்னைக்கே கூட்டுட்டு போய் பொள்ளாச்சி மகாலிங்க ஐயா அவங்களுக்கு சொந்தமான 3 இடத்த காமிச்சாராம். 3 இடம் இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துங்க. அதில் ஒரு இடம் தான் இந்த 5 திருக்கோயில் அங்கே இருக்குது, அங்கே அந்த பெரிய படம் இருக்குது புரியுங்களா. பொள்ளாச்சி மகாலிங்க ஐயாவுக்கு சொந்தமான இடம் 7 ஏக்கர் கொடுத்துருக்காரு. அந்த 7 ஏக்கரில் உருவானது அறிவு திருக்கோயில். அந்த பயிற்சியில் கலந்துக்கிட்ட வேறு சில பணக்காரவங்க அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த 7 ஏக்கருக்கு பின்னாடியே நம்மால் ஒரு ஆள் விற்றுணுன்னு சொல்லிட்டு இருக்கான், நாங்கள் எல்லாம் வாங்கி சேர்த்து வாங்கி கொடுக்குறோன்னு சொல்லி 6 ஏக்கர் 13 ஏக்கர் நிலப்பரப்பில் உருவானது தான் அறிவு திருக்கோயில். அது என்ன இடம் போகிறீங்க நீங்கள்லாம், அதுக்காக தான் சொல்ல போய் பார்க்கணும். என்னங்க வாழியார் டேம்லேருந்து வால்பாறை போகிற வழியில் இயற்கை சூழ்நிலையில் அற்புதமாக அமைந்திருக்கிறது. அவருடைய எண்ணத்தினுடைய ஒரு விளைவு பாருங்கள். இன்றைக்கி ஆன்மீக சுகம் வேணும்னு போகிறவங்களுக்கெல்லாம் நிழல் தருகின்ற விருட்சமாக அந்த அமைப்பு அங்கேருந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய பிரான்ச்சு கிளைலாம் தமிழ்நாடு முழுவதும் 100 எனக்கு எண்ணிக்கை நினப்பு இல்லை இந்த மாதிரி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குங்க, அதில் ஒன்றும் இல்லை. ஆக இப்போ நினச்சி பாருங்கள், எண்ணியாக எண்ணியாங்க எழுதுவர் எண்ணிய திண்ணியராக தெரியும். குடும்பத்தில் பொருளாதாரத்தில் சுற்றுச்சூழ்நிலையில் மட்டும் இல்லைங்க, நல்லது நினச்சோமானா இறைநிலையானது அதுக்கு வேண்டியதை காலத்தாலே தந்து கொண்டே இருக்கும். நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, ஆகிய அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும்னா நல்லது எண்ணம், அதற்குரிய செயல் செய்யணும், முயற்சி தளராத முயற்சியாக இருக்கணும், வெற்றி நிச்சயம் வரும் என்பதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை வரலாறு. நான் இந்த குறைந்த நேரத்தில் என்ன சொல்ல முடியும், என்னுடைய நினைவு கட்டியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வாங்கி படிச்சு பாருங்கள், 110 ரூபா தான் இதனுடைய விலை. இது கட்டாயப்படுத்த மாட்டேன் யாரையும், இருக்குது நம்மகிட்ட வேணும்னா வட்டோம், ஏதாவது முக்கியமான இது விட்டு போச்சு. சரி இப்போ நம்ம உடற்பயிற்சிக்கு போகலாமா?